வணக்கம் இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி ஓகேங்களா ஸோ எப்படி வந்து கிராமர் வந்து நமக்கு வந்து ஒரு மெயின் பார்ட்டோ அதுமாரி நமக்கு ஒன்றொரு கண் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி நீங்கள் என்ன வந்து கிராமர் செக்ஷன் தெரிஞ்சாலும் பட் அந்த வார்த்தைக்கு வந்து நமக்கு மீனிங் தெரியலனே வச்சிங்களா நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடும் ஸோ அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு செக் தி த மீனிங் ஆஃப் த பேர்ட் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த நியூஸ் பேப்பரில் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு பேராகராஃப் ஃபைலில் வந்து நீங்கள் எடிட்டோரியல் பேஜி நீங்கள் படிக்கும்பொழுது அந்த பேராகிராஃபில் இருக்கிற ஏதோ ஒரு சென்டென்ஸ் நீங்கள் வாசிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் என்ன ஆவீங்க தயங்குவீங்க என்னன்னா அதோடைய மீனிங் நமக்கு தெரியாது ஓகேங்களா அந்த மீனிங்கே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதுக்காக எல்லா மீனிங்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்னு கிடையாது தேர் இஸ் சம் ரூட் வேர்டு ஓகேங்களா ரூட் வேர்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ரூட் வேர்ட்னா என்ன கான்செப்ட்னா இப்போ எப்படி நமக்கு வந்து பார்த்தோன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலி நாற்காலின்னா என்ன மீனிங்கு நான்கு கால்களுடைய க நா அது இருக்கிறதால இது பேர் நாற்காலின்னு அப்போ நான்கு நமக்கு சொல்லும்பொழுது என்ன அது ஏதோ ஒரு பொசிஷனை வந்து அது ஹோல்ட் இருக்கு ஓகேங்களா ஸோ நான்கு கா கால்களுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது ஓகேங்களா அதே போல் இங்கிலீஷ்லையும் இருக்குது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கன்வர்ஜ் ஓகேங்களா அப்போ கன்வர்ஜ் டைவர்ஜ் அப்போ கான் சிஓஎன் அப்படின்னா என்ன மீனிங்னா கான்சென்ட்ரேஷன் ஒரு இடத்துல என்ன பண்ணுறது நம்ம குவியறது அப்போ நம்ம அந்த கானை வச்சே நம்ம என்ன பண்ணுறோம் கன்வர்ஜென்ட் அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் கான்சன்ட்ரேஷன் அப்போ இது எல்லாமே வந்து கோன் இப்போ இது எல்லாமே வந்து எதில் ஸ்டார்டிங் ஆகுது சிஓஎன் கான் அப்போ கோன் நம்ம சொல்லும்போது கான்னால் என்ன மீனிங்கு ஒரு இடத்துல போயிட்டு குவியறது அப்போ நமக்கு என்ன இதை இதை பேஸ் என்னென்ன வார்த்தைகள் நமக்கு இருக்கு கன்வர்ஜென்ட் அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம் கான்சன்ட்ரேஷன் அடுத்தது கோன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான் ஸோ அப்போ எல்லா வார்த்தைகளுடைய மீனிங் நம்ம தெரிஞ்சுங்களோன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளுடைய மீனிங்கை வந்து கெஸிங் பண்ணுற அளவுக்காக நமக்கு என்ன இருக்கணும் நமக்கு வெர்பல் எபிலிட்டி நாலேஜ் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வெர்பல் எபிலிட்டி கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற எப்படி வந்து நமக்கு விரிக்கிறாங்க ஓகேங்களா சார் ஏன் இந்த மீனிங் நம்ம டைரெக்டாகவே சொல்லிடலாமே அப்படின்னு ஏன் நம்ம சொல்லணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சேடுனாலே வருத்தம் தானே அதுலேயே டிஃப்ரெண்ட் வகை நீங்கள் சொல்கிறீங்க அப்போ வருத்தத்தில் நிறையா விதமான வருத்தம் இருக்குது என்னென்ன வருத்தனா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இழந்துட்டோன்னு வருத்தம் ஒருத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பணத்தை நம்ம இழந்துட்டோன்னு வருத்தம் ஒன்றொருத்தருக்கு நம்ம தனிமையில் இருக்கிறோன்னு வருத்தம் ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டுட்டோன்னு வருத்தம் அப்போ வருத்தத்தில் இவ்வளோ வகை இருக்குது ஓகேங்களா வருந்துதல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நமக்கு வருந்துக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆனந்தம்னு நிறையா வகையான ஆனந்தம் இருக்குது ஓகேங்களா யாரோ ஒருத்தவங்களா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறீங்க அது ஒரு விதமான ஆனந்தம் ஏதோ ஒரு வெற்றி நீங்கள் பெறீங்க எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறீங்க அது ஒரு விதமான ஆனந்தம் ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு லக்கி ஏதோ ஒரு ஏதோ லாட்ரி டிக்கெட்டில் ஏதோ வந்து அடிச்சு அது ஒரு விதமான ஆனந்தம் அப்போ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் தே ஆர் தி வேர்ட்ஸ் வித் எமோஷன் அப்போ அந்த எமோஷனை வந்து நம்ம டெபிக் பண்ணணும் பொறுதுங்களா அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான மீனிங் வந்து அவங்க எடுத்துக்கும் போது அந்த மீனிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு உயிர் கூட்டம் கொடுக்குறோம் அந்த உயிரோட்டம் தான் வந்து இது மாதிரி நமக்கு என்ன ஆகுது நிறைய விதமான வார்த்தைகள் வந்து எமர்ஜ் ஆகுது ஸோ நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற இன்ஃபார்மல் வார்த்தை ஓகேங்களா இன்ஃபார்மல்னா என்னது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்துறது ஓகேங்களா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம எங்கே பயன்படுத்த முடியாது ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து நீங்கள் ஒரு கோர்ட்லேயோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு போயம் எழுதும்போதோ இல்லை ஒரு ஸ்டோரி எழுதும்போதோ இல்லை வந்து நீங்கள் எமோஷனை வந்து வெளிப்படுத்தும் பொழுதோ இல்லை உங்களால் வந்து ஏதாவது வந்து இந்த நாட்டுக்கு தெரிவிக்கும் போது உங்களுடைய இன்ஃபார்மல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது ஸோ அங்கே நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் ஃபார்மல் ஓகேங்களா அப்போ அந்த ஃபார்மல் பேராகிராஃபுக்கு பி நீடு ஃபார்மல் வேர்ட்ஸ் ஓகேங்களா அப்போ எதெந்த விதமாக பிரிக்கிறாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்களா கோர்ட்டுக்கு சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த வார்த்தைகள் தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஓகேங்களா எடுத்த உடனே நீங்கள் அவர் என்ன பண்ணுவாங்க அவர் வந்து கொலை செஞ்சுட்டாருன்னு சொல்லக்கூடாது அவர் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோர்ட்டில் நீங்கள் கொண்டு வரீங்க அப்போ அக்யூஸுடு புரிதுங்களா உங்களுக்கு அப்போ வார்த்தைகள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி போடணும் அவர் வந்து கொலை பண்ணிட்டார் இல்லை வந்து அவர் ஏதோ தவறு செஞ்சுட்டாரு நம்ம என்ன பண்ண முடியாது கோர்ட்டில் வந்து சொல்லக்கூடாது கோர்ட்டுக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க ஒரு ஜட்மெண்ட்டுக்காக வரீங்க அவரை வந்து கொலையாளியாகிறது நீங்கள் முதல்ல முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்துறீங்க அக்யூஸ்டு முதல்ல அது பேர் அக்யூஸ்டுன்னு சொல்கிறது அடுத்து வந்து பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனாக என்ன மீனிங் ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லை வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அங்கே இருக்கிறவங்ககிட்ட எப்படி நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தும் அடுத்து ஆக்ஷன் ஓகேங்களா என்ன விதமான ஆக்ஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க இவர் என்ன மாதிரியான ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அது மாதிரி நம்ம ஆக்ஷன் அடுத்து வந்து பார்த்தோன்னா அதோடைய ரியாக்ஷன் நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கு என்ன ரியாக்ஷன் அவர் கொடுத்தாரு ஓகேங்களா ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் இருக்குது இப்போ எடுத்த உடனே நம்ம போயிட்டு வரத்தவருக்கு என்ன பண்ண மாட்டோம் அவருக்கு வந்து நம்ம பழி சுமைக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு வந்து அவர் விஜிலன்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கண்காணிப்போம் கண்காணித்ததுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுப்போம் அந்த டாஸ்கில் வந்து அவர் வந்து அது மாதிரி தான் ரியாக்ஷன் பண்ணுறாரு அப்போ அது எல்லாத்துக்குமே வந்து விதவிதமான வார்த்தைகள் இருக்குது அதுக்குண்டான மீனிங் நமக்கு இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமானது ஒன் வேர்டு சப்ஷியூஷன் ஒன் வேர்ட் சப்ஷியூஷன்னா என்ன மீனிங்கு ஒரே சிங்கிள் வார்த்தை அந்த சிங்கிள் வார்த்தை என்ன பண்ணால் ஓல்டு சென்டென்ஸே வந்து முழுங்கிடும் ஓகேங்களா அப்போ நம்ம இது வந்து மேக்ஸிமம் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பரோ இல்லை அது மாதிரி நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க ஒன் வேர்டு சப்ஷியூஷன் பயன்படுத்துவாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா குவான்டிட்டி ஓகேங்களா குவான்டிட்டினா என்ன மீனிங் இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இல்லாமலே நிறையா வகை இருக்குது ஓகேங்களா இல்லாமல் நிலை என்னென்ன நிறையா இருக்குது இப்போ ரிச் மேன்கிட்ட ஒரு ஏ இல்லாமல் இருக்கும் மிடில் பீப்புளுக்கு ஒரு இல்லாமல் இருக்கும் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கும் ஒரு இல்லாமல் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அந்த கொரோனா டைமில் இப்போ நமக்கு வந்து பார்த்தினா மீடியம் பீப்புள் வந்து ஓரளவு என்ன பண்ணிட்டாங்க சொகுசு வாழ்க்கையை குறச்சிக்கிட்டாங்க அவங்க வந்து சினிமா போகல எங்கேயுமே மால் போகல ட்ரெஸ் எடுக்கலை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க சாப்பாட்டுக்குன்னு வச்சுக்கிட்டாங்க அது ஒரு இல்லாமை இப்போ ரிச் பீப்புள் இருப்பானுங்க ரிச் பீப்புளாக என்ன இல்லாமை எங்கே நம்ம போக முடியலையே வெ வெளிநாட்டுக்கு போக முடியல அங்கே போய் என்ஜாய் பண்ண முடில பப்புக்கு போக முடியல அது மாதிரி அது ஒரு இல்லாமை இப்போ புவர் பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்கு வாடகை கட்ட முடியாது அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனநிலை அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கு ஒரு இல்லாமல் இருக்குது ஸோ அதை நம்ம தெரிவிக்கிறது தான் குவான்டிட்டி அந்த குவாண்டிட்டியை நம்ம தெரிவிக்கணும் அடுத்து வந்து பார்த்தோன்னா நேச்சர் ஒரு பொருளோடைய தன்மை இல்லை ஒரு மனிதருடைய தன்மை ஓகேங்களா அப்போ அதோடைய தன்மை எப்படி இருக்குது அவங்க எப்படி வந்து அவங்களோட தன்மையை வந்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு தான் வந்து நேச்சர் ஆர் ஸ்டேட் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் வார்த்தை மூலியமாக தான் தெரிவிக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே அது மூலியமாக நம்ம தெரிவிக்க போகிறோம் வார்த்தைகள் மூலியமாக நம்ம தெரிவிக்கணும் அந்த வார்த்தைகளுக்கு தான் நம்ம வெர்பல் எபிலிட்டி நம்ம படிக்கணும் இப்போ வெர்பல் எபிலிட்டி நம்ம எப்படி படிக்கணும்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து தனிமையாக படிக்கும்போது அதுக்கு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு நூறு வார்த்தை ஏதி போகிறேன்னா நூறு வார்த்தையை நான் படிக்க சொன்னால் படிப்பீங்க அதனால் உங்களுக்கு எப்படி வந்து எங்கே பயன்படுத்தணுன்றது நமக்கு தெரியாது ஸோ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பேராகிராஃபை எடுத்துகிட்டு அந்த பேராகிராஃபில் வந்து நம்ம அந்த வார்த்தைகளை எடுத்து அதன் மூலயமா நம்ம என்ன பண்ணோம் வார்த்தைகளை நம்ம மீனிங் புரிஞ்சாதான் அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் புரிதுங்களா அப்போ பேராகிராஃப் இல்லாமல் இந்த வார்த்தையை நம்ம படிக்க முடியுமா படிக்க முடியாது புரிதுங்களா ஸோ அடுத்த கிளாஸ் வரும்பொழுது இதில் இருக்கிற வார்த்தைகளை நான் ஒருங்கிணைச்சு அந்தந்த வார்த்தைகளை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கான இது அதோடைய பெனிஃபிட் என்னன்றத நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஓகேங்களா பாசிட்டிவாக சொல்கிறது அந்த பாசிட்டிவ்லேயே நிறையா டிகிரி இருக்குது ஓகேங்களா நீ நினச்ச மாதிரி பண்ணுறது நீ நினச்சதோட அதிகமடியாக பண்ணுறது நினைக்காததை பண்ணுறது ஓகேங்களா அப்போ மூணுத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் இருக்குது அடுத்தது ஃபெயிலியர் ஓகேங்களா நெகட்டிவ் வார்த்தை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை நீங்கள் நினைக்காத விட அதிகபட்சமாக நடந்து போச்சு நீங்கள் நினச்சது வா நீங்கள் நினைக்கவே இல்லான நடந்து போச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் ஆக்ஷன் அண்ட் தென் ஒன் மோர் வந்து பார்த்தோன்னா நியூட்ரல் எதுக்குமே வந்து அசையாமல் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணுன்ற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் நியூட்ரல் வார்த்தை ஸோ ஓகேங்களா ஸோ அது மூணுமே நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் அது மூணுமே நம்ம பிரிக்கிறது இல்லாமல் ஒவ்வொரு செக்மெண்ட்டாகவும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க அதில் பாசிட்டிவ் வார்த்தை என்ன நெகட்டிவ் வார்த்தை என்ன நியூட்ரல் வார்த்தை என்ன அடுத்து லீகல் இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க அங்கே என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் ஓகேங்களா ஸோ மாதிரி தான் நம்ம அடுத்த கிளாஸில் உங்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறையா வார்த்தைகளை நீங்களோட மீனிங் வந்து உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ இதுக்காக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வார்த்தைகள் ஓகேங்களா ஒரு கிட்ட இருக்குது அந்த முந்நூறு வார்த்தைகளை எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நூறு வார்த்தைகளை நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதோடைய தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த க்ளாஸில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி Редактор субтитров А.Семкин